விஜயகாந்தை இன்று பார்த்துவிட மாட்டோமா, நாளை குணமாகி வந்துவிட மாட்டாரா என்று ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஏங்கி தவித்து வரும் நிலையில், திரையுலகமே வியந்து போகும் தாணங்களின் பிரபு கேப்டன் என செல்லமாக அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை வெகு மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 1952 திருமங்கலம் என்னும் ஊரில் பிறந்தவரே எம் கேப்டன். நாராயணன் விஜயராஜ் என்ற இயற்பெயர் கொண்டுள்ள இவர் தமிழ் சினிமாவில் விஜயகாந்த் என அறியப்படுகிறார். 1979 அகல் விளக்கு திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த இவர் இன்று வரை கிட்டத்தட்ட 150 தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் தமிழ் மொழியில் தவிர வேறு மொழிகளில் நடிக்க மாட்டேன் என சபதம் கொண்டு செயற்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவின் முன்னணி முக்கிய நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதி என பல பரிமாணங்களை கொண்டு நம் உள்ளங்களில் அன்றே இடம் பிடித்த விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழ் சினிமாவின் புரட்சி கலைஞர் என்னும் பட்டம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிக தேசப்பற்று கொண்ட இவர் படங்களிலும் தேசப்பற்று ஊழல் என்ற கருப்பொருட்களை மையமாக கொண்டே நடித்திருந்தார். திரைப்படங்களை தொடர்ந்து தன் தேசப்பற்று மற்றும் உதவி செய்யும் மனப்பான்மை வெளிப்படுத்த தனக்கே ஒரு கட்சியையும் தமிழகத்தில் நிறுவியுள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பது இவரது கட்சியாகும். பொதுவாக தமிழக மக்களுக்கு விஜயகாந்த் மேல் தனிப்பாசம் உள்ளது. அவருக்கு எப்போது உடம்பு சரியில்லை என்றாலும் முதலில் கோயிலுக்கு போய் அவருக்காக வேண்டிக் கொள்வது அம்மக்கள்தான். அதற்கு காரணம் அவருடைய பிரத்யோக குணம். கண்ணுக்கு தெரியாத உதவிகள் பல அப்போதே ஆரம்பமாகிவிட்டன. எத்தனையோ திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு பெரிய படங்களில் தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கி அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர், நூற்றுக்கணக்கான இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியவர், ஏழை மக்களுக்கு செய்த உதவிகள் சொல்லி மாளாது. தினமும் யாருக்காவது உதவி கொண்டே இருப்பவர். அது கல்விக்காக பண உதவியாக இருக்கும் அல்லது நலத்திட்ட உதவிகளாகவும் இருக்கும். அவரது இரக்க குணத்திற்கு உச்சக்கட்ட உதாரணமாக பொதுமக்களுக்கு இலவச மருத்துவமனை அமைத்து கொடுத்துள்ளார். இதனால் உயிர் பெற்று நடமாடுபவர்கள் 100,000 மேல் என்ற பெருமை இவரை சேரும். உடல்நிலை மோசமான நிலையில் தற்போது சென்னையில் தனியார் மருத்துவமனையொன்றில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வரும் இந்த மாமனிதன் உடல்நிலை வெகு மோசமானதை எண்ணி அனைவரும் கலங்கியுள்ளனர். நாமும் இந்த மாமனிதனுக்காக பிரார்த்தித்துக் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் வருகிறேன். அதுவரை இணைந்திருங்கள் தமிழ் ஆரம் செய்திகளுடன். நன்றி.